வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக எம் சிரி ஸ்மார்ட் ஃபோன் சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M3 ஸ்பெக்ஸ்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் ஏன் வாங்கணும், ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்ற ரீசன்ஸ் பற்றி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிக் அப்படி பிராண்ட் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்காங்க. கூப்பான் கோட் 20% வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி M32 வாங்குறாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க ப்ராசர் மியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 12 nm ஆக்சில் பில்ட் ஆன ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். ரொம்ப ஒரு ஆவரேஜான ப்ராசர்னே வந்து சொல்லலாம். இந்த ப்ராசர் வந்து நார்மல் டே டு டே டாஸ்க் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்து ஓகேவான ப்ராசர். பட் நீங்கள் ஹெவி டாஸ்க் ஹெவி கேமிங்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும். சாம்சங் M32 மற்றும் லாஸ்ட் இயர் லான்ச்சான M39 ப்ராசர் Exynos 90s நான் கம்பேர் பண்ணால் Exynos 90s வந்து 10 nm ஆக்சில் பில்ட் ஆன ப்ராசர், நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான ப்ராசர். ஸோ வந்து உங்களுக்கு M30 ப்ராசர் வந்து டவுன் கிரேட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வாங்குறதுக்கான செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். பேஸ் மாடல் 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 15,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் 6GB ரேம் 120GB ஸ்டோரேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 வந்து ப்ரைஸ் வரும். ICICI கார்டுக்கு மட்டும் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, 1,250 rupees டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு 15,000 கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நாட் அவுட் தான் சொல்லுவேன். இந்த 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இன்னும் நிறையா பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெட்மி நோட் 10 ப்ரோ வந்து இன்னொரு 1,000 rupees போட்டு போனீங்கன்னா 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கிடைக்கும். இல்லை ரெட்மி நோட் 10 போகலாம், இல்லைன்னா வந்து ரியல்மி 8 ப்ரோ, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ப்ரைஸுக்கு. இந்த ஃபோனை வாங்குறதுக்கான மூணாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன். சாம்சங் M30Sல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க. இந்த ஃபோனில் மறுபடியும் வந்து இன்ஃபினிட் வியூ டிஸ்பிளே ஸ்டைல் வந்து போயிருக்காங்க. டிசைன் ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறேன். சாம்சங் எப்பவுமே பஜாஜ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பிளாஸ்டிக் பில் தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து அந்த பிளாஸ்டிக் பில்டு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஃபோர்த் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடையாது, 15W சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க கேமரா. மெயின் சென்சார் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, 64MP சென்சார். அதுபோக வந்து 8MP அல்ட்ராவைட், 2MP மேக்ரோ, 2MP டெப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 20MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக வந்து ப்ராசர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீலியோ G80 நிறையா வந்து ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. EMMC ஸ்டோரேஜ் தான் இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி கேமராலையும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த ப்ராசரில் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ப்ராசர் கொஞ்சம் மொக்கையாக இருக்கனால இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ்க்கு வந்து வரலாம். இந்த ஃபோனோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.4 inch 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனில் 800 nits வரைக்கும் வந்து பிரைட்னஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கிளாஸ் ப்ரொடக்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வேறு லெவலாக இருக்கும்னு சாம்சங் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பிஞ்ச் மான்ஸ்டர் தான் இந்த ஃபோன் வந்து மார்க்கெட்டிங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பிளே நீங்கள் வந்து நல்லா எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 1UI 3.1 வந்து கொடுக்குறாங்க. பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா சாம்சங் நாக்ஸும் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் ஆல் ஜி லைஃபும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா M-series இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் ரெகுலராக வந்து சாம்சங் M-series வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பாராட்டே ஆகணும். எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆனாலும் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் எப்பவுமே M-series வந்து பேட்டரியை வந்து அள்ளி போட்டு கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். சாம்சங் M32 வாங்கலாமா வேண்டாமா நீங்கள் என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா என்னோடய ஆன்சர் வந்து நோ தான். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தப்பே திரும்பி 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 வந்து பண்ணுறாங்க. 10-20,000 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் லான்ச் பண்ணுற எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபீச்சரை வந்து கிரிப்பிள் பண்ணிடுவாங்க. இந்த ஃபோனில் வந்து 90Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பட் வந்து ப்ராசரை வந்து காலி பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து பண்ணுறாங்க. இந்த 10-20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேறு நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இல்லை நான் சைனீஸ் ப்ராண்ட்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மோட்டோ G40 வந்து போங்க. அந்த ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து சாம்சங் M30 வந்து உங்களுக்கு பெட்டராகவே வந்து கிடைக்கும். OnePlus Nord C வீடியோஸ் நீங்கள் வந்து செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.